இந்த போராட்டத்திற்கு சென்றிருந்த ஒரு நண்பனோடு நான் தொடர்பு கொண்டு அவருடைய அனுபவத்தை நான் கேட்டு கண்டறிந்திருந்தேன். எம்மளுடைய தொழில்நுட்பங்களை நாம் தெரிந்து கொண்டு அதனை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்வதன் மூலம் அதனை நாம் பாதுகாத்துக் கொள்வது ஒரு மிக முக்கியமாக காணப்படுகிறது. கலப்பையிலிருந்து இப்ப இயந்திரங்களுக்கு மாறியதை நான் அதை அந்த மாற்றங்களை அறிந்து கொண்டேன். அவர் எவ்வாறு தன்னுடைய நாட்டை காத்து வருகின்றார், எவ்வாறு ஒரு தமிழ் மன்னனாக ஒரு நாட்டை ஆழ்ந்து தன்னுடைய குடும்பத்தையோ அல்லது தன்னை அன்பு இருக்கக்கூடிய மக்களையோ எவ்வாறு அவர் கண்காணித்து வந்திருக்கின்றார். இப்பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒவ்வொரு ஒரு தலைப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் பேசுகின்றோம். இன்னும் வரலாற்று போன்றவற்றை நாங்கள் அதிகமாக கற்கவில்லை அல்லது முறைகளை கற்கவில்லை. மற்றும் ஆங்கில பாடசாலையில் கூட தமிழ் வரலாற்று என்பது சுத்தமாக இல்லை. அவர்கள் எதிர்காலத்தில் தமிழில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இயங்கிக் கொண்டு வருகின்றார்கள். ஆங்கிலம் கலக்காமல் தனித்தமிழிலே பேசுவதற்கு நீங்கள் எப்பொழுது உங்களை முழுமையாக தயார்படுத்தி தமிழ் மொழியின் ஊடாகத்தான் நான் என்னுடைய ஆங்கில மொழியையும் கற்றுக்கொண்டேன். பாடசாலையில் ஆசிரியர்களுடன் கதைப்பதில் இருந்து நண்பர்களுடன் கதைக்கும் போது தமிழில் தான் அதிகமாக பேசுவேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழர் வரலாறு பற்றிய ஒரு தேடலை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கின்றேன். எனக்கு ஆரம்ப காலத்தில் கூட தமிழை வாசிக்க முடியாது என்ற சூழ்நிலை இருந்த போது நான் ஐபிசி போன்ற இணையதளங்களில் சென்றுதான் நான் பல செய்திகளை வாசித்திருந்தேன். வணக்கம் ஐபிசி தமிழ் உறவுகளே, சிறப்பு எதிர்காலம் பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் 3 மாணவர்கள் எடுத்துக் கொள்ளப் போகின்றோம். இந்த 3 மாணவர்களும் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற உலகத்துக்கு மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தேசம் 3 உயர்தர பரீட்சைக்காக உயர்தர கல்வியிலே தமிழ் பாடநெறியை எடுத்து அவர்கள் அதி உயர் சித்தியை பெற்றிருக்கிறார்கள். மிகச்சிறந்த புள்ளிகளை பெற்று சித்தியை பெற்றிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலே சிட்னி மாநகரத்திலே ஹோம்போஷ் தமிழ் கல்வி நிலையத்தில் அவர்கள் இந்த தமிழ் பாடத்துக்குரிய கற்க நெறிகளை அவர்கள் முன் செய்து HSC உயர்தர பரீட்சையிலே அதிகமான புள்ளிகளை பெற்று சிட்னி மாநிலத்திலே, குறிப்பாக சிட்னி மாநகரம் இருக்கின்ற நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே அதிக புள்ளிகளை பெற்றிருக்கின்ற மாணவர்களாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். அவர்களைத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நேர்காணலில் செய்து கொள்ளப் போகின்றோம். புதுநிலை அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். அந்த இளம் தமிழ் மாணவர்களை வணக்கம், எல்லோருக்குமான எளிமையான வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றோம். உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. முதலில் நாங்கள் பாராட்டுகளை சொல்லிக் கொள்கின்றோம். தமிழர்களாக நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். உங்களுடைய அடுத்த தலைமுறையும் தமிழை ஒரு பாடமாக எடுத்து சித்தி வருகின்றார்கள் என்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. புலம் இந்த தேசத்திலே இப்படியான ஒரு பரீட்சையிலே மிகச்சிறந்த சித்தியை பெறுவது என்பது மிகப்பெரிய பாராட்டுகளுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரோடும் பேசிக் கொள்ளலாம். சிஜர்தன் ஜசிதரன், முதலில் உங்களிடம் இது நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த பரீட்சை தமிழ் மொழியை ஒரு உயர்தரத்துக்குரிய பாடமாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அந்த விருப்பம் ஆவல் என்கிறது தோன்றியது? நான் சிறிய வயதில் 2 படிக்கும் போதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்திருந்தேன். இங்கு வருகை தந்திருந்த போது எனக்கு ஆங்கிலம் கற்பது மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. ஆரம்ப காலத்தில் என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய உறவினர்களும் கடினமாக உழைத்துத்தான் என்னை ஆரம்ப பாடசாலைக்கு அழைத்து சென்று சேர்த்து விட்டார்கள். ஆனால் எனக்கு ஆங்கிலம் கற்பது கடினமாக இருக்கின்ற சூழ்நிலையில் நான் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு நாட்டில் தமிழை பாடமாக கற்பிக்கின்றார்கள் என்பதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டிருந்தேன். உடனே நான் அங்கு சென்று என்னுடைய பெற்றோர்களுடைய உதவியுடனும் நான் அங்கு பாடசாலையில் சேர்ந்திருந்தேன். இதுதான் ஹோம்புஷ் தமிழ் பாடசாலை என்று எங்களுடைய சிட்னியில் நடைபெற்று வருகின்ற ஒரு பாடசாலை. தற்போது 33 வருடங்களாக நடைபெற்று வருகின்றது என்பதை நாங்கள் கண்டறியலாம். இவ்வாறு நான் 2 இந்த தமிழ் மொழியின் ஊடாகத்தான் நான் என்னுடைய ஆங்கில மொழியையும் கற்றுக்கொண்டேன். இதனால் நாங்கள் வெளிநாட்டிற்கு சென்றாலும் நாங்கள் ஒரு மொழியிலிருந்து 2வது மொழியை கற்க முடியும், அதுவும் எங்களுடைய தாய்மொழியான தமிழின் ஊடாகவும் கற்க முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த காரணத்தால் நான் எதிர்காலத்தில் என்னுடைய தாய்மொழி நான் என்னுடைய அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டும், என்னுடைய எனக்கு அடுத்து வரவுள்ள மாணவர்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு தான் நான் இந்த பாடத்தை நான் தேர்ந்து கற்றிருந்தேன். இறுதி காலகட்டத்தில் 11 கற்கும் போதுதான் நான் இதனை ஒரு உயர்தர பாடசாலை பரீட்சைக்காக எடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்தேன். இந்த காரணத்தால் எனக்கு கற்றிருந்த ஆசிரியர்களுடைய உறுதுணையுடனும் அவர்களுடைய ஆதரவுடனும் உதவியுடனும் நான் என்னுடைய நண்பர்களுடைய உதவியுடனும் நான் சிறப்பாக செய்து இந்த பரீட்சையை இவ்வருடம் முடித்திருக்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், தமிழ் மொழி மூலமாக ஆங்கிலத்தை கற்றிருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். பொதுவாகவே ஆங்கிலத்தை புலமை தேசங்கள் என்பவர்கள் ஆங்கிலத்தின் மூலமாக தான் தமிழை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதனுடைய பக்கத்தை மாற்றி அமைத்திருக்கிறீர்கள், அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். எப்படி அது சாத்தியமானது?
இதுதான் எனக்கு ஒரு பெரிய திருப்பமாக இருந்தது. என்னுடைய பெற்றோர்களே ஆச்சரியப்பட்டிருந்தார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்த போது ஒரு ஆங்கில நிர்வாகத்திடம் சென்று நாங்கள் உரையாட வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்துத்தான் உரையாட வேண்டி இருந்தது. ஆனால் நான் வித்தியாசமாக யோசித்து பார்த்தேன். ஏன் இந்த ஆங்கிலத்தை கற்பதற்கு கடினமாக உழைத்து சிறிய பள்ளி நான் இங்கு வந்திருந்த போது ஆண்டு இரண்டு தான் கற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் எனக்கு ஆண்டு ஒரு மாணவனுடைய அறிவு கூட இருக்கவில்லை. இந்த காரணத்தால் நான் எனக்கு முன்பே இருந்த தமிழ் அறிவை வைத்துக் கொண்டு இதன் ஊடாக எவ்வாறு நான் கற்கலாம் என்று பார்வையிட்டிருந்த போது எங்களுடைய இணையதளத்தில் கூட பல வாய்ப்புகள் இருந்தது. அதன் ஊடாக நான் மொழிபெயர்த்து மெது மெதுவாக கற்று நான் இந்த மொழியை அறிவை நான் பெருக்கிக் கொண்டேன். இதை தாண்டி நான் முன்பு கூறியது போன்று என்னுடைய தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் எனக்கு நன்கு உதவி இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து ஆதரித்து என்னை தனிப்பட்ட வகையில் எனக்கு கற்பித்திருந்தார்கள். இந்த காரணத்தால் நாங்கள் எங்களுடைய தமிழ் மொழியை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நம்புகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் இது பழமை வாய்ந்த மொழி என்று அவர்கள் நிறுவிவிட்டார்கள். எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மொழியின் ஊடாக நாங்கள் ஆங்கிலத்தை கற்பது மிகவும் கடினமான விடயம் இல்லை. இது என்ன என்னூடாகவும் நீங்கள் கண்டறியலாம். எதிர்காலத்தில் வரக்கூடிய தமிழ் மக்கள் இதை இவ்வாறும் கற்கலாம் என்று நான் கூறுவேன். இதே போன்றுதான் வரக்கூடிய பெரியோர்கள் முக்கியமாக என்னுடைய பெற்றோர்கள் கூட தமிழ் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் உரையாடுவதற்கு அவர்களுக்கு கடினமாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஆங்கிலத்தை தமிழின் ஊடாக கற்கலாம் என்பதை அவர்களிடம் விளக்கி நான் அவர்களுக்கு உதவி கொண்டுதான் வருகின்றேன். அதேவாறு மற்றவர்களும் கற்கலாம் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கற்பித்தல் வடிவத்தை நீங்கள் கண்டறிந்திருக்கிறீர்கள். அதுக்கு முதலில் நாங்கள் பாராட்டுகளை சொல்லிக் கொடுக்கின்றோம். தொடர்ச்சியான கேள்வியோடு உங்களை நான் மீளவும் சந்தித்துக் கொள்கின்றேன். லோஷனிடம் இப்பொழுது நான் அடுத்த கேள்வியை முன்வைக்கலாம் இருக்கின்றேன். லோஷன் என்று சொல்லுங்கள், நீங்கள் ஆஸ்திரேலியாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தையா அல்லது நீங்கள் தொடர்ச்சியாக எப்படி இந்த தமிழை கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு எங்கிருந்து தொடங்கி? அனைவருக்கும் வணக்கம். நான் அண்மையில் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருந்த ஒரு மாணவன். நான் இங்கு வருகை தந்திருந்த பொழுது எனது நண்பர்கள் மூலமாக தமிழை இங்கும் ஒரு பாடமாக கற்கலாம் என்பதை அறிந்து கொண்டிருந்தேன். அந்த வகையில் எனக்கு அண்மையில் இருந்த ஹோம்பஸ் தமிழ் பாடசாலையில் ஒரு மாணவனாக சேர்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கு சென்றதன் மூலம் பல நண்பர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றுக் கொண்டிருந்தேன். அந்த வகையிலே தான் நான் இந்த வருடம் தமிழை HSC ஒரு பாடமாக எடுக்கலாம் என்பதை நான் முடிவு செய்து கொண்டு இந்த வருடம் எடுத்து அண்மையில் கிடைத்த பெறுபவர்களின் படி நான் மாநிலத்தில் இரண்டாவது நிலையை பெற்றிருந்தேன். அந்த வகையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. காரணம், தமிழானது நாங்கள் பிறந்திலிருந்து கற்று வருகின்ற ஒரு மொழி. ஆகவே அதனை நான் நிறுத்தி வரையில் பின்பற்றுகின்றேன் என்பது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகின்றது என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக நீங்கள் இன்னொரு தேசத்திலிருந்து இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்திருக்கின்ற ஒருவராக இருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் அறிந்த வரைக்கும் நீங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து இலங்கையிலிருந்து சென்ற ஒருவராக இருக்கிறீர்கள். இலங்கையிலே 2 ஆண்டுகள் கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பீர்கள். உங்களுடைய இங்கிருக்கின்ற பாடத்திட்டங்கள் அதனுடைய கற்றல் நடவடிக்கைகளுடைய அந்த அமைப்பும் ஆஸ்திரேலியாவுடைய கற்றல் நடவடிக்கையுடைய அமைப்பும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்ததா அல்லது நீங்கள் அதனுடைய உடன்பாட்டு செல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாக இருந்ததா? ஆரம்பத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் ஒரு காணப்பட்டிருந்தது. ஒரு பின்பற்றுவது சில சிரமங்கள் எதிர்நோக்கி இருந்தேன். ஆனால் பின்பு நண்பர்களின் உதவியுடன் அதனை பின்பற்றுவது இலகுவாக இருந்தது. எனது நண்பர்கள் எனக்கு இங்கு இருக்கின்ற முறைகளை சொல்லி தந்ததுனால் அதனை எனக்கு பின்பற்றுவதில் பெரிய சிக்கல் காணப்படவில்லை. அது மட்டுமின்றி இங்கு ஆங்கிலம் மையப்படுத்தியதாக இருந்தது. நான் இலங்கையிலும் ஆங்கிலத்தில் ஓரளவு தேர்ச்சி பெற்று விளங்கியதுனால் எனக்கு இங்கு வந்து பின்பற்றுவதில் எனக்கு அவ்வளவான சிக்கல்களை நான் எதிர்நோக்கவில்லை என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக நான் உங்களோட தொடர்ச்சியான கேள்விகளோடு சந்திக்கின்றேன். சஞ்சிதா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இந்த தமிழ் மொழி மீதான ஆர்வம், தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் எங்கிருந்து ஆரம்பித்தது? எப்படி இந்த பரீட்சையில சித்தியடைந்ததை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல் நான் ஐபிஎஸ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி நான் தொடங்கி விரும்புகின்றேன். நான் ஆஸ்திரேலியாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு மாணவி. பாலர் வகுப்பிலிருந்தே ஹோம்பிஷ் தமிழ் கல்வி நிலையத்தில் நான் படித்து கொண்டு வந்தேன். என்னுடைய பெற்றோரின் ஊக்கத்தாலும் ஆசிரியர்களின் ஆதரவாலும் என்னுடைய சொந்த விருப்பத்தினாலும் ஒவ்வொரு வாரமும் உற்சாகத்துடன் தமிழை படித்து வந்தேன். ஒரு நான் பாலர் வகுப்பிலிருந்து படித்து கொண்டு வந்ததால் எனக்கு அவ்வளவுக்கு பெரிதாக தமிழை ஒரு பாடமாக எடுத்தது வந்து வித்தியாசமா தெரியவில்லை. உயர்தர வகுப்பு 10ஆம் வகுப்பில் தான் நான் நிச்சயமாக இது ஒரு உயர்தர பரீட்சை என்று தமிழாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வந்தது.
மற்றும் 33 வருடங்களாக நிலைத்து நிற்கின்ற ஒரு பாடசாலையில் எனது 13 வருட பயணத்தை முடித்ததில் மிகவும் சந்தோஷமாக அடைகிறேன் என்று சொல்லுகிறேன். நிஜமாக நீங்கள் மூவருமே தனி தமிழிலே பேசுகின்ற பொழுது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. சஞ்சிதா அங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளை, 13 வருடங்களாக தமிழை கற்றுக்கொண்டிருக்கின்றார். தமிழிலே முழுமையான உரையாடலை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது. இதுதான் இந்த HSC-யினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருத முடியாக இருக்கிறது. ஹோம்ஸ் தமிழ் கல்வி நிலையத்தினுடைய வெற்றியாகவும் இதை நாங்கள் பார்க்க முடியாக இருக்கிறது. சஞ்சிதா, உங்களோட வேண்டும் ஒரு கேள்வி இருக்கிறது. 13 வருடத்துக்கு முன்னதாக தமிழை கற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதுக்கு விரும்பி சென்ற பொழுது, அல்லது பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லி இருந்த பொழுது எப்படி இருந்தது? ஆரம்பத்திலே தமிழை கற்பது என்பது கடினமாக இருந்ததா அல்லது இலகுவாக? கடினம் என்று இல்லை. நான் பாலர் வகுப்பில் இருந்து தொடங்கிய போது என்னுடைய ஆசிரியர்கள் சிறு சிறுவாக அவர்கள் ஒவ்வொரு அடியாக எனக்கு உதவினார்கள். அடிப்படை தமிழை அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது எனக்கு மிகவும் சுலபமாக இருந்தது. அவ்வாறு கட்டுரை எழுதும் போது அந்த உதவிகள் தான் என்னுடைய தமிழ் ஆற்றலை பெரிதளவில் கொண்டு சென்றது என்று சொல்லி. கடைசியான கேள்வியோடு நான் சந்திக்கின்றேன். முக்கியமாக இந்த பரீட்சை HSC பரீட்சையை பொறுத்தவரை 3 வகையான பரீட்சை படிமுறைகள் இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த படிமுறைகளை பற்றியதாகவும் அது தமிழ் பாடல்களில் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். இந்த பரீட்சையை நாங்கள் 3 வகையாக பிரித்து பார்க்கலாம். முதலாவதாக எங்களுக்கு வாய்மொழி பரீட்சையாக அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். அதாவது இந்த வாய்மொழியில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று, எங்களை பற்றிய விடயங்களை கேட்பது. அதாவது எங்களுடைய எதிர்கால நோக்கம், நாங்கள் இந்த தமிழ் மொழியில் ஏன் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது போன்ற விடயங்களை கேட்பார்கள். 2வது பகுதி, நாங்களாகவே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பில் ஆராய்ச்சி செய்து அந்த தலைப்பை பற்றி நாங்கள் அவர்களிடம் நாங்கள் எடுத்திருந்த ஆதாரங்களையும் அதற்கான விளக்கங்களையும் அவர்களிடம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இந்த வாய்மொழி 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அடுத்ததாக எழுத்து பகுதிகளில் நாங்கள் 3ஆக பிரிக்கலாம். முதலாவது, நாங்கள் கேட்டு அதன் கேட்கின்ற ஒரு காணொலியின் ஊடாக அதை நாங்கள் சில புள்ளிகளை எடுத்துக்கொண்டு அதன் ஊடாக நாங்கள் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டி இருக்கின்றது. முக்கியமாக அதுல 6 கட்டுரைகள் வரும். முதலாவது 3 கட்டுரைகளும் அதனுடைய காணொலி தமிழில் வரும். கேள்விகள் ஆங்கிலத்தில் இருக்கும், நாங்கள் பதிலையும் ஆங்கிலத்திலேயே அளிக்க வேண்டியிருக்கும். மீதி 3 கட்டுரைகள் தமிழிலே வரும். காணொலி பதிலை நாங்கள் தமிழிலே வாசித்து தமிழிலே பதிலளிக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்த பகுதியை பார்த்தால் எழுத்து. இந்த எழுத்தில் நாங்கள் ஒரு கட்டுரையை வாசித்த பின்பு, உதாரணத்திற்கு ஒரு கடிதத்தை வாசித்து அந்த கடிதத்தின் ஊடாக நாங்கள் ஒரு பதில் கடிதம் எழுத வேண்டியிருக்கும், அல்லது ஒரு வாழ்த்து மடல் போன்ற பல்வேறு வகைப்பட்ட கட்டுரைகள் வர வாய்ப்பிருக்கின்றது. அடுத்த பகுதி, நாங்கள் ஒரு கட்டுரையை வாசித்து அதன் பின்னர் அந்த கட்டுரைக்கு ஆங்கிலத்திலே கேள்விகள் வரும், நாங்கள் பதிலை ஆங்கிலத்திலேயே அளிக்க வேண்டியிருக்கும். இறுதியாக இறுதி கட்டுரை ஒன்று, எங்களுக்கு 3 கட்டுரைகள் எழுதுவதற்கு தமிழிலே வாய்ப்பு அளிப்பார்கள். நாங்கள் தமிழிலே 250 சொற்களுக்கு குறையாமல் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். மொத்தமாக 100 புள்ளிகளுக்கு எங்களுக்கு இந்த பரீட்சை நடைபெறும். நிச்சயமாக இந்த காலப்பகுதி என்பது COVID-19 அதிகமாக நாங்கள் பாதிப்புகளை உள்ளாக்கி இருந்த காலப்பகுதி. நேரடி கற்றல் நடவடிக்கைகள் எல்லாமே ஸ்தம்பித்திருந்த ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருந்த பொழுது இணைய வழி கற்றல் எப்படி உங்களுக்கு உதவியாக இருந்தது? இந்த பரீட்சைக்கு தயார்படுத்தல் என்கின்றது இணைய வழியில் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது எப்படி உங்களுக்கு அது உதவிகரமாக இருந்தது? தொடர்பாக லோஷனிடமிருந்து நான் பதவி எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக அதுக்கு எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், இந்த COVID-19 காலப்பகுதியில் அனைவரும் வீட்டுக்கு இருக்க வேண்டிய நிலைமையிலும் எங்களுடைய ஆசிரியர்கள் இணையவழி கற்கை எங்களுக்காக நடத்தி நேரம் பார்க்காமல் எங்களுக்காக நடத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே அது மட்டுமின்றி எங்களுக்கு அந்த இடைவெளி மூலமாகவே எங்களுடைய உரையாட பயிற்சிக்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டு வந்திருந்தோம். இந்த வகையில எங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆசிரியர்கள் மட்டுமின்றி எங்களுக்கு உதவியாக இருந்த எங்களுடைய ஹோம்ஸ் தமிழ் பாடசாலை நிர்வாக குழுவின் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். அது மட்டுமின்றி இந்த அனைத்து மாணவர்களுமே அவர்களுடைய ஒத்தாசையை அளித்து அந்த இணைய கல்வியை வந்திருந்து முழு பயனையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள்.
இது மட்டுமின்றி இந்த இணைய இந்த காலப்பகுதியிலே நாங்கள் இணையம் மூலமாகவே எங்களுடைய உரையாட பயிற்சிக்கான ஆயத்தங்களையும் செய்திருந்தோம். இணையம் மூலமாக நூல்களை தரவிறக்கம் செய்து அது மட்டுமின்றி இணையத்தின் வாயிலாகவே அது தொடர்பான சிறந்த ஆளுமைகளுடன் பேசி இது போன்ற எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையிலே இந்த ஊரடங்கு காலப்பகுதியானது எங்களுக்கு ஆயத்தங்களை செய்வதற்கு மிகுந்த உதவியாகவே காணப்பட்டிருந்தது. இந்த ஆயத்தங்கள் எல்லாம் முடிந்ததுக்கு விடுதாக பரீட்சைக்கு சென்றிருந்த பொழுது சஜினா நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த பரீட்சையை வந்து எதிர்கொண்டீங்க? பரீட்சையை பார்த்தவொடனே உங்களுக்கு எல்லா தயார்படுத்தலும் சரியாக இருந்தது. நான் பரீட்சைக்கு தயாராகிட்டே இருக்கிற நிலையில் இருக்கின்ற பொழுது உயர்தர பாடத்திலே தமிழை எடுத்துட்டீர்கள், தமிழிலேயே நான் சித்தியடைய வேண்டும் இருக்கின்றதா அது ஆவலோடு நீங்கள் சென்றிருந்த பொழுது இந்த பரீட்சை நிலையம் எப்படி இருந்தது? அந்த பரீட்சை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? நாங்க பரீட்சை வந்து எங்களோட உரையாடல் வந்து ஒரு பெரிய நிலையத்தில் தான் நடந்தது. ஒரு பாடசாலையில் போய் நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆசிரியர்களை சந்தித்து அவர்களிடம் ஆசிரியர்கள ஒரு பேச்சாளர் மாதிரி வருவீங்க, அவர்களிடம் நாங்கள் உரையாடுவது தான் வழக்கம். ஆனால் எங்களோட பரீட்சை வந்து நாங்கள் எங்களோட பாடசாலையில் தான் செய்தது. அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களின் பாடசாலையில் இருப்பார்கள். நான் என்னுடைய பரீட்சை செய்யும் பொழுது என்னுடைய நண்பியுடன் நான் இருந்தேன். என்ற இருவரும் நாங்கள் இந்த தமிழ் பரீட்சையை செய்கின்றோம் என்றபடியாக எனக்கு அவ்வளவு கடினமாக தெரியவில்லை. என்ற சில பேர் வந்து அந்த அந்த பதட்டம் இருக்கும், தனியாக செய்ய போறோம் இது கடினமாக இருக்கும். ஆனால் இருவரும் சேர்ந்து செய்வதால மிகவும் சுலபமாக இருந்ததாக நான் சொன்னேன். மற்றும் அந்த பரீட்சை செய்யும் பொழுது வாழ்க்கை முழுவதும் இதுதான், இந்த நேரத்திற்காக தான் நாங்கள் உழைத்திருக்கிறோம். கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆசிரியர்களுடன் பெற்றோர்களின் உதவியாலும் எல்லோரும் இந்த இந்த நொடிக்காக தான் காத்திருக்கிறார்கள். இது இந்த பரீட்சைக்காக தான் நாங்கள் உழைத்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது உள்ள செல்லும் பொழுது ஒன்றும் நினைக்கவில்லை. இது சும்மா ஒரு பரீட்சை தானே, நாங்கள் செய்ய முடியும் என்று யோசனையுடன் தான் சென்றோம். மற்றும் செய்யும் பொழுது இது சுலபமாக இருந்தா கடினமாக இருந்தா என்று யோசிப்பதை விட நாங்கள் அந்த பரீட்சையை எவ்வளவு வடிவாக செய்யலாம், நல்லதாக செய்யலாம் என்று யோசனை மட்டும்தான் இருந்தது என்று நான் சொன்னேன். வந்த பிறகு நான் சந்தோஷமாக இருந்தேன். எல்லாம் முடிந்து விட்டது, நான் இப்ப தமிழ் கற்க வேண்டும். ஆனால் இந்த இந்த பரீட்சைக்காக இல்ல, என்னுடைய சொந்த விருப்பத்திற்காக என்று ஒரு மகிழ்ச்சியுடன் நான் வந்தேன். நிச்சயமாக மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த இடத்துல மிக முக்கியமான விடயம் ஒன்று இருக்கிறது. இந்த பரீட்சைக்கான ஆய்வு தயார்படுத்தல் என்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு விடயத்தை நீங்கள் ஆய்வுக்குட்படுத்தி அதிலே நீங்கள் தயார்படுத்தலை மேற்கொண்டு அதனை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இந்த பரீட்சையோட ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருக்கின்ற பொழுது ஆய்வுகளிலே எந்தெந்த தலைப்புகளில் நீங்கள் ஆய்வுகளை எடுத்துறீர்கள் என்பதை பார்த்தால் நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்றோம். சுஜேதனிடம் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். சுஜேதன் சொல்லுங்கள், நீங்கள் எந்த தலைப்பை எடுத்துக்கொண்டீர்கள் உங்களுடைய ஆய்வுக்காக, அதில் எவ்வாறான நடவடிக்கைகளை? எனக்கு சிறு வயதில் இருந்தே தமிழ் விளையாட்டுகள் என்றால் மிகவும் பிடிக்கும். இந்த காரணத்தால் இந்த பரீட்சைக்கு ஒரு தலைப்பை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நான் தமிழர்களின் வாழ்வில் ஜல்லிக்கட்டு என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருந்தேன். நாங்கள் இந்த தலைப்பை நன்கு ஆராய வேண்டும் என்றால் நாங்கள் சில உப தலைப்புகளாக பிரித்து பல்வேறு வகைப்பட்ட ஆதாரங்கள், உதாரணத்திற்கு இணையதளங்களில் புத்தகங்களோ அல்லது கட்டுரைகளோ காணொளிகளோ எடுத்து நாங்கள் அதனை ஆதாரமாக பயன்படுத்தலாம். ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் என்னுடைய ஆசிரியர்களுடைய உதவியின் ஊடாக நான் தமிழ் நூலகங்களுக்கு சென்று இணையதளத்தின் ஊடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுடன் நான் தொடர்பு கொண்டு என்னுடைய ஆராய்ச்சியை நான் மேற்கொண்டிருந்தேன். இந்த ஆராய்ச்சியை நான் செய்யும் போது எனக்கு பலதரப்பட்ட ஆதாரங்களும் பலதரப்பட்ட விடயங்களும் இருக்கும் போது எது சரி எது பிழை என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் எனக்கு நன்கு உதவி இருந்தார்கள். இந்த கட்ட கொரோனா கால பகுதியிலும் கூட எங்களுடைய ஆசிரியர்கள் ஜூம் போன்ற பொருட்களை நன்கு பயன்படுத்தி எங்களுடைய மாணவர்களுக்காக அவர்கள் பல மணி நேரங்கள் ஒதுக்கி முன் வந்து உதவி இருந்தார்கள். இந்த காரணத்தால் நான் பொதுவாக என்னுடைய தலைப்பை கூட பார்த்தால் ஜல்லிக்கட்டு என்று நாங்கள் பார்வையிடும் போது இது இந்தியாவிலும் நடைபெறுகின்ற விளையாட்டு, எங்களுடைய இலங்கையிலும் சில பகுதிகளிலும் நடைபெறுகின்ற விளையாட்டு. ஆனால் நான் இந்த விளையாட்டை தனிப்பட்ட வகையில் எங்களுடைய இந்தியாவில் மட்டும் நான் பார்வையிடாமல் வேறு நாடுகளில், உதாரணத்திற்கு ஸ்பெயின் போன்ற நாடுகளிலும் வேறு விதமாக இந்த விளையாட்டை நடத்தி வருகின்றார்கள். அவ்வாறான விடயத்தையும் நான் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டி இருந்தது. இவ்வாறான விடயங்களுக்கு எனக்கு புத்தி மதிப்பு புத்தி கூறி என்னுடன் உரையாடி எனக்கு அறிவுரை கூறிய என்னுடைய நண்பர்களையும் இந்த தமிழ் பாடசாலை
ஆசிரியர்களையும் என்னால் மறக்க முடியாது. நான் பொதுவாக இந்த தலைப்பில் அல்லது இந்த உரையாடல் பகுதியில் நாங்கள் ஆராய்ச்சி செய்த ஒரு அனுபவம் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம் என்றுதான் கூற முடியும். காரணம் என்னவென்றால், நாங்கள் 2-3 மாதங்களாக இந்த தலைப்பிலேயே நாங்கள் ஊறி இதனோடையே வாழ வேண்டியிருந்தது. அது முக்கியமாக ஒரு தமிழ் விளையாட்டு என்பதனாலும், இது எங்களுடைய தமிழர்களுடைய வீரியத்தை காண்பிக்கின்ற விளையாட்டு என்பதனாலும் எனக்கு இந்த தலைப்பில் ஆராய்ச்சி செய்வது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயமாகத்தான் இருந்தது என்று நான் கூறுவேன். நிச்சயமாக ஜல்லிக்கட்டு என்பது அன்றைய காலமாக அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலிலே இணையதளத்திலே ஜல்லிக்கட்டு தொடர்பான தகவல்கள் நிறைய இருக்கிறது, நிரம்ப கிடக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் பிரித்தெடுத்துக் கொண்டீர்கள்? அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஆரம்பத்தில் நான் பார்க்கும் போது யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் கூட நாங்கள் பலதரப்பட்ட விடயங்களை கண்டறியலாம். ஆனால் இதில் எது சரி என்று நான் கண்டு அறிவதற்கு நான் புத்தகங்களை வாசிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. புத்தக ஆசிரியர்கள் நண்பகத்தன்மையான விடயங்களைத்தான் கூறுகின்றார்களா என்பதை நான் நுணுக்கமாக ஆராய்ந்து பலதரப்பட்ட புத்தகங்களும் பல்வேறு வகைப்பட்ட இணையதளங்களிலும் இருந்து நான் சேகரித்து ஒப்பிட்டு பார்த்திருந்தேன். ஒருவர் இந்த விளையாட்டில் காளைகளுடைய கொம்பில் பையை கட்டி விட்டு விளையாடுவார்கள் என்று கூறுவார். இன்னொருவர் வேறு வகையாக கூறும் போது எனக்கு ஒரு திருப்பம் ஏற்படும் போது நான் ஆசிரியர்களிடம் எனக்கு சென்று அவர்களுடன் உரையாடி நான் வேறு பல்வேறு வகைப்பட்ட ஆதாரங்களையும் சேகரித்து ஒப்பிட்டு எது சரி என்பதைத்தான் நான் தீர்மானித்து பயன்படுத்தியிருந்தேன். இது மட்டுமின்றி எங்களுடைய தமிழ்நாட்டில் நீயா நானா போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்ற காரணத்தால் அவர்கள் இந்த போராட்டத்தில் தங்கள் பங்கு பெற்றிருந்த போது ஏற்பட்ட அனுபவங்களை கூறியிருந்தார்கள். இதனை நான் மகிழ்ச்சிகரமாக பார்வையிட்டு குறிப்புகள் பலவெடுத்து நான் என்னுடைய பரீட்சையில் கூட கூறியிருந்தேன். இந்த வகையில் இணையதளத்திலும் பல விடயங்கள் இருந்தன. ஆனால் இதனை தாண்டி நான் இந்தியாவில் எனது நண்பர்களின் ஊடாக இந்த போராட்டத்துக்கு சென்றிருந்த ஒரு நண்பனோடு நான் தொடர்பு கொண்டு அவருடைய அனுபவத்தை நான் கேட்டு கண்டறிந்திருந்தேன். இந்த இதனூடாக நான் இந்த தலைப்பில் நன்கு வாழ்ந்திருக்கின்றேன் என்றும் கூறலாம். நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு எங்களுடைய வீர விளையாட்டு தொடர்பான ஒரு ஆய்வினை ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு மாணவர் செய்திருக்கின்றார், தமிழிலே செய்திருக்கின்றார் என்கின்ற பொழுது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. பொதுவாகவே எங்களுடைய மண்டலம் ஆஸ்திரேலிய மண்டலம் இடையிலான நில தொடர்புகள் தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய உணர்வு சார்ந்த விடயங்களிலும் இந்த ஆய்வுகளை முன்னெடுப்பதை விட்டு நாங்கள் மிகப்பெரிய அளவிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். லோஷன் சொல்லுங்க, உங்களுடைய ஆய்வு தலைப்பு தொடர்பாக சொல்லுங்க. நான் தெரிவு செய்த தலைப்பானது தஞ்சை பெருங்கோயில் இருக்கின்ற கட்டக்கலை தொழில்நுட்பம் பற்றிய ஒரு தலைப்பினை நான் தெரிவு செய்திருந்தேன். நான் இந்தியாவுக்கு சென்றிருந்த பொழுதிலே தஞ்சை பெருங்கோயிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை என்று ஏற்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த ஆலயத்தை பார்த்த பொழுது எனக்கு ஒரு வியப்பு ஒன்று காணப்பட்டது. காரணம், அதனுடைய அந்த ஆலயத்தினுடைய காலப்பகுதியானது கிட்டத்தட்ட 1010 வருடங்கள் என்று கணக்கிடப்படுகின்றது. இவ்வளவு காலமாக ஒரு கட்டிடம் நிலைத்து நிற்கின்றது, ஆனால் இப்பொழுது கட்டப்படுகின்ற கட்டிடங்களானது இடிந்து விழுக்கின்ற தன்மையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. செய்திகள் மூலமாகவும் அதனை வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு ஆலயம் 1010 வருடங்களாக நிலைத்து நிற்பது என்றால் அதனை கட்டியவர்களுடைய திறமையை எனக்கு ஒரு வியப்பு ஏற்பட்டது. அது மட்டுமின்றி அந்த பொன்னியின் செல்வன் என்ற நாவலை வாசித்ததன் மூலம் எனக்கு சோழர்கள் மீதான ஒரு பற்று ஒன்றும் அதிகமாக காணப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு தலைப்பொன்றினை நாங்கள் தெரிவு செய்து அதனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டிருப்பது எனக்கு மிகவும் பிடித்ததான சோழர்களால் கட்டப்பட்டிருந்த அந்த தஞ்சை பெருங்கோயிலுடைய கட்டடக்கலை தொழில்நுட்பத்தை பற்றி ஆராய வேண்டும் என்ற ஒரு எண்ணமானது எனக்குள் ஏற்பட்டிருந்தது. அதை நான் ஆசிரியர்களிடம் தெரிவித்த பொழுது அவர்களும் அவர்களுடைய அனுமதியை அளித்திருந்தார்கள். அந்த வகையிலே ஒரு திறம்பட அந்த ஆய்வினை செய்ய வேண்டும் என்பதற்காக அதனை 3 தலைப்புகளாக பிரித்துக் கொண்டேன். அதாவது தஞ்சை பெருங்கோயில் அறிமுகம், அது பலருக்கும் தெரிந்திருந்தாலும் நான் கொஞ்சம் விரிவாக சென்றிருந்தேன். அது அடுத்ததாக தஞ்சை பெருங்கோயில் கட்டடக்கலை தொழில்நுட்பங்கள் மற்றும் தற்கால கட்டடக்கலை தொழில்நுட்பத்தோடு ஒரு சிறிய ஒப்பீடு என்ற வகையிலே 3 உபதலிப்புகளாக இருந்திருந்தேன். எனக்கு ஆரம்பத்திலே இதை பற்றி ஒரு ஆர்வம் இருந்ததை தவிர அதனை பற்றி ஒரு அறிவு அவ்வளவாக காணப்படவில்லை. இதற்காக என்னுடைய ஆசிரியர்கள் மூலமாகவோ பல எவ்வாறு ஒரு ஆய்வினை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு வழிகாட்டலை பெற்றிருந்தேன். இது மட்டுமின்றி என்னுடைய ஆசிரியர்கள் கூறிய சில நபர்கள் மூலமாக அது சம்பந்தமான புத்தகங்களை பெற்றுக்கொண்டேன். இது மட்டுமின்றி என்னுடைய சொந்த முயற்சியினால் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில ஆய்வாளர்கள் மூலமாக, குறிப்பாக கடல்சார் ஆராய்ச்சியாளர் சபல் வையா அவர்கள் மூலமாகவும் தொடர்புகளை பெற்றுக்கொண்டு, அது மட்டுமின்றி என்னுடைய நண்பர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட நூல்கள் மூலமாகவும் என்னுடைய ஒரு ஆராய்ச்சினை ஒரு முறையாக செய்து இதனை அந்த நான் தொடர்பு கொண்ட ஆராய்ச்சிகள் மூலமாக அதனை உண்மையா என்பதை நான் நிரூபித்துக் கொண்டிருந்தேன். இதுதான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு நான் பயன்படுத்திய முறை. இது மட்டுமின்றி நாங்கள் தினமுமே நான் கூறப்போனால் நாங்கள் வாய்மொழி பயிற்சியாக ஒன்றை செய்கின்றோம் என்றால் நாம் அதனை அந்த தலைப்புடன் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அந்த
நாம் செய்கின்ற அந்த ஆராய்ச்சியானது முற்றுமுழுதாக ஒரு திறம்பட அமையும் என்பது இங்கு கூறக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் அனைவருமே தினமும் இந்த ஆராய்ச்சியை நாங்கள் செய்திருந்தோம். அதாவது ஒரு குழுவாக மாறி மாறி நாங்கள் எங்களுக்குள்ளே கேள்விகளை கேட்டு இந்த ஆராய்ச்சியை நாங்கள் தினமும் ஒரு திறம்பட நாங்கள் பயிற்சியினை பெற்றிருந்தோம் என்பது இங்கு நிதர்சனமான உண்மையாகவே காணப்படுகிறது. அது மட்டுமின்றி எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்கள் எப்பப்பொழுது நாங்கள் கேட்டோமோ அப்பப்பொழுதெல்லாம் எங்களுக்காக எங்களுக்கு சிரமம் பார்க்காமல் எங்களுடைய ஆராய்ச்சிக்காக உதவி இருந்தார்கள். கேள்விகள் கேட்பது மட்டுமின்றி நாங்கள் விடுகின்ற பிள்ளைகளை திருத்தி இது இவ்வாறான பல நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். மகிழ்ச்சி. இதிலே நீங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீர்கள், இந்த வித்தியாசமான பல்வேறுபட்ட விடயங்களை, புதிய பல்வேறுபட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்பதாக சொல்லியிருந்தீர்கள். தஞ்சை பெருங்கோயில் தொடர்பாக நீங்கள் அறிந்து கொண்ட ஆய்வின் மூலமாக அறிந்து கொண்ட புதிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. நிச்சயமா, அதாவது தமிழர் தொழில்நுட்பமானது ஒரு உலகிலே ஒரு தலை சிறந்த ஒரு தொழில்நுட்பமாக காணப்படுகின்றது. இது வந்து நான் அதனை ஒப்பீடு செய்கின்ற பொழுதிலே உலகில் இருக்கின்ற வேறு சில கட்டுமானங்களுடன் ஒப்பிட்டுக் கொண்டிருந்தேன். உதாரணமாக பீசாய் கோபுரமாக இருக்கட்டும், அல்லது வேறு சில சோழர்களை தவிர சில பாண்டிய மன்னர்களால் இல்லாட்டி நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயங்களாக இருக்கட்டும், அதனை நான் ஒப்பீடு செய்திருந்த பொழுதிலே தஞ்சை பெருங்கோயிலான ஒரு சிறந்ததாகவே அதில் விளங்குகின்றது. ஆகவே தமிழர் தொழில்நுட்பமானது உலகில் ஒரு தலை சிறந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்திருக்கின்றது. ஆனால் நமது முன்னோக்கள் செய்த ஒரு சிறு பிழை என்னவென்றால், அதை முறையாக வழிமுறைப்படுத்த அதனை முறையாக முறைப்படுத்தவில்லை என்பதுதான். அது இப்போ எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டது. ஆகவேதான் நாம் அதனை மறந்துவிட்டு மேற்கத்திய கட்டிடக்கலைகள் மேற்கத்திய தொழில்நுட்பங்களுக்கு பின்னால் செல்கின்றோம். அவர் இல்லாமல் எங்களுடைய தொழில்நுட்பங்களை நாம் தெரிந்து கொண்டு அதனை நம்முடைய எதிர்கால சந்ததியினர் கொண்டு செல்வதன் மூலம் அதனை நாம் பாதுகாத்துக் கொள்வது ஒரு மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அவரை பாதுகாத்ததன் மூலம் இந்த மாயன் சமூகத்தாரை நாம் பாராட்டுகின்றோம், அல்லது அவர்கள் தவிர பின்பு கிரேக்கத்தில் இருக்கின்ற தொழில்நுட்பங்கள் மேற்கத்திய தொழில்நுட்பங்களை பாருங்கள், அதே அனைத்தையும் விட தமிழர் தொழில்நுட்பமானது எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. காரணம், இப்போது இருக்கின்ற பிரமீட்டுகளாக இருக்கின்ற அங்கு கூட நாம் தமிழ் எழுத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று மிகப்பெரிய நிலப்பரப்பாக காண ஆஸ்திரேலியாவில் கூட தமிழ் தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்களை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் தமிழர்கள் வந்து உலகிலே அனைத்து இடங்களுமே சென்றிருக்கிறார்கள். அதாவது உலகையாண்ட இனம் என்று கூட தமிழர்களை கூறலாம். எங்களுடைய தொழில்நுட்பங்களை முறையான வகையில நாம் வழிப்படுத்தினால் எங்களுடைய தமிழர்களுடைய பெருமைகளையும் நாம் உலகத்துக்கு பறைசாற்றலாம் என்பதை எங்களுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டுகொண்டேன். நிச்சயமாக, எங்களுடைய தமிழர் தொழில்நுட்பத்தை இப்பொழுது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையிலே தஞ்சை பெருங்கோயிலுடைய விடயமாக இருக்கலாம், சிதம்பரம் ஆலயத்தில் இருக்கின்ற இந்த நீர் வடிகால் அமைப்பு அந்த வசதிகளாக இருக்கலாம், இப்படியாக பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் எங்களுடைய தமிழர் கட்டிட நிர்மாண அந்த கலையிலே நாங்கள் அவதரிக்கக்கூடியதாக இருக்கின்றோம். அதை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு மிக உங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல சஞ்சிதா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஆய்வு தொடர்பான விடயங்களை நீங்கள் எந்த தலைப்பு எடுத்துக்கொண்டீர்கள், அதுக்காக எப்படி உங்களை தயார்படுத்திக் கொண்டீர்கள்? நான் என்னுடைய தலை எடுத்தது வந்து தமிழர் வாழ்வில் உளவு தொழில் என்பதை நாம் இன்று காண முடியும். அதாவது அவர்கள் எவ்வாறு பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள், வெள்ளம் வரும் பொழுது வறட்சியான நிலத்தில் எவ்வாறு அவர்கள் விவசாயத்தை மேற்கொள்வார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனையாக மட்டும்தான் இதை கருதுகின்றோம். ஆனால் இதற்கு தீர்வு ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொருவர் செய்திகள் பார்க்கும் பொழுதோ அவர்கள் இது நோக்கின்ற பிரச்சனை வருகின்றது, ஆனால் மக்கள் அது நோக்கி என்ன ஒன்றும் செய்யவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதைதான் நான் ஆராய வேண்டும் என்று நோக்கத்துடன் அந்த தலைப்பை எடுத்தேன். இந்த தலைப்பை நான் முக்கியத்துவம் மற்றும் அவர்கள் இது நோக்கின்ற பிரச்சனைகள் என்று பிரித்து அதில் இருந்து ஆராய்ந்து கொண்டேன். இதில் எனக்கு திரைப்படங்கள் தான் பெரிதும் உதவியாக இருந்தது. அவர்கள் எவ்வாறு கத்தி போன்ற திரைப்படங்களில் எவ்வாறு வறட்சியான நீரெடுக்குது என்று பல பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றார்கள். தற்கொலை போன்ற விடயங்களை பற்றியும் நான் அறிந்து கொண்டேன். இதை நான் ஆராய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் இந்த தலைப்பை மேற்கொண்டேன். மற்றும் இதிலிருந்து பல விடயங்கள், அவர்கள் எவ்வாறு உலகத்தை செய்தார்கள், மேற்கொண்டார்கள், மற்றும் தொழில்நுட்பம் எவ்வாறு இந்த தொழிலை மாற்றியது, அதாவது கலப்பையில் இருந்து இப்ப இயந்திரங்களுக்கு மாறியதை நான் அதை அந்த மாற்றங்களை அறிந்து கொண்டேன். மற்றும் இந்த கட்டுரைகள், கவிதைகள் மற்றும் பொங்கல் போன்ற பல திருநாட்களில் எவ்வாறு இந்த நாட்கள் தான் விவசாயிகளுக்கு நன்றி கூறும் நாள் போன்றவற்றை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய வளங்கள் அனைத்தையும் நான் இணையதளம் மற்றும்
என்னுடைய ஆசிரியர்களின் உதவியாலும் என்னுடைய பெற்றோரின் உதவியாலும் நான் என்னுடைய வளங்களை எடுத்துக்கொண்டேன். மற்றும் நாங்கள் பயிற்சி செய்யும் பொழுது, வகுப்பில் பயிற்சி செய்யும் பொழுது, மாணவர்கள் கடந்த மாணவர்கள் வந்து எங்களுடன் உரையாடும் பொழுது, அவர்களுக்கு தெரியாத கேள்விகள் எங்களை கேட்கும் பொழுது எங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும், எங்களுக்கு என்ன தெரியாது என்று. மற்றும் பெரியவர்கள் தனபால சிங்கம் அங்கிள் போன்றது போன்ற பெரியவர்களும் என்னுடைய ஆராய்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நிச்சயமாக இந்த திரைப்படங்கள் எங்களுடைய மக்களை, எங்களுடைய இளைஞர்களை திசை திருப்புகிறது என்கின்ற ஒரு விஷயம் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த திரைப்படங்களிலும் நல்ல விடயங்களை எங்களுடைய மாணவர்கள் தெரிந்தெடுத்து அது தொடர்பான விஷயங்களை தேடி அறிந்து கொண்டார்கள் என்பதற்கு சஞ்சிதா போன்றவர்கள் ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த பாராட்டுகளை சொல்ல வேண்டும். அந்த பறவை போல திரைப்படங்களிலே பல்வேறுபட்ட விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்பதற்கு சஞ்சிதா ஒரு உதாரணமாக இருக்கின்றார். தொடர்ச்சியாக நாங்கள் சஞ்சிதாவோட மீது அடுத்த கேள்வியை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆய்வுகளுக்காக உங்களுக்கு உதவிய ஆசிரியர்கள் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஹோமுஷ் தமிழ் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர்களை பற்றி சொல்லுங்க. அதாவது என்னுடைய 12ஆம் வகுப்பு ஆசிரியர் திருமதி கிருஷ்ணா டீச்சர், மாதுமி அக்கா, ஜனார்த்தன் அண்ணா மூவரும் தான், மற்றும் புருஷோத்தமே டீச்சர் நால்வரும் தான் எங்கள் உதவினார்கள். இவர்கள் இருந்து பலங்கள் எடுத்துக் கொள்வதோ அல்லது அவர்கள் சில தொடர்பான பெரியவர்கள் எங்களால் தொடர்பு கொண்டு எங்கள் அவர்கள் மூலம் எங்களுக்கு வளங்களை தருவது பெரிதளவில் காணக்கூடியதாக இருந்தது. மற்றும் அவர்கள் இணையம் மூலமாக அவர்கள் கண்ட கட்டுரைகள் போன்றவற்றை எங்களுக்கு அனுப்புவது அல்லது அதை எடுத்து காட்டுவது என்று பல என்று தந்தவர்கள் இப்படி அறிவிக்கிற பொழுது சுஜர்தன் நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த தமிழ் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இப்பொழுது கற்க தொடங்கிறீர்கள், தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நல்ல சித்தியை பெற்றிருக்கிறீர்கள். இருக்கின்ற பொழுது தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் எப்படியாக அது இருக்கிறது, அதில் உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு எவ்வளவு வழங்கப்படுகிறது என்பது தொடர்பாக சொல்லுங்கள். எனக்கு சிறிய வயதிலிருந்தே என்னுடைய தமிழ் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக எங்களுடைய சிட்னியில் கூட நாங்கள் பார்த்தால் தமிழ் ஊக்குவிப்பு போட்டிகள், கலை விழா நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு வகைப்பட்ட நிகழ்வுகளை எங்களுடைய தமிழ் பெரியோர்கள் நடத்தி வருகின்றார்கள். உதாரணத்திற்கு எங்களுடைய தமிழ் பாடசாலையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வாணி விழா நடத்தி வருகின்றோம். தேவராஜா மாஸ்டர் என்னுடைய ஆண்டு 10 ஆசிரியர், ஆண்டு 9 ஆசிரியர் எனக்கு நாடகத்தில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி விட்டார். நான் ராஜராஜ சோழன் போன்ற மன்னர்களுடைய நாடகங்களில் ஈடுபட்டு நான் மகிழ்ச்சியாக மேடையில் நாடகம் செய்திருந்தேன். இதன் ஊடாக எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. இது மட்டுமின்றி எங்களுடைய தமிழ் ஊக்குவிப்பு போட்டிகளின் ஊடாக நான் எழுத்து பரீட்சை, பேச்சு போட்டி, வாய்மொழி தொடர்பாடல் போன்ற விடயங்களில் சிறிய வயதிலிருந்தே நான் ஈடுபட்டு வருவதனால் என்னுடைய தமிழ் ஆர்வம் அதிகரித்து கொண்டே வந்தது என்று கூறலாம். எங்களுடைய எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வாரத்தில் 7 நாட்களில் 5 நாட்கள் நாங்கள் முன் பள்ளியில் ஆங்கிலம் கற்பதற்கு மட்டுமே உபயோகித்து வருகின்றோம். ஆனாலும் நாங்கள் சனி ஞாயிறில் எங்களுடைய தமிழ் மொழியை மேற்கொண்டாலும் இவ்வாறான சில தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தும் போது எங்களுக்கு ஆர்வமும் அதிகரித்து வருகின்றது. இவர்கள் நாங்கள் பங்கு பெற்று சிறப்பாக செய்தால் எங்களுக்கு பல பரிசு பொருட்களையும் கொடுத்து ஊக்குவிக்கும் போது சிறிய மாணவர்கள் கூட, என்னுடைய தம்பி தங்கை கூட மிகவும் மகிழ்ச்சியாக தமிழை கற்க வேண்டும் என்று முன்வருவார்கள். இவ்வாறு எங்களுடைய தமிழ் நிர்வாகம் ஆஸ்திரேலியாவில் இன்னும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருவது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான விடயம். இதனால் நான் என்னுடைய தமிழ் பயிற்சியை மட்டும் செய்து என்னுடைய தமிழ் என்னுடைய தமிழ் ஆர்வத்தை நான் இங்கே விட்டு விடாமல் எதிர்காலத்தில் நானும் தமிழ் பாடசாலைக்கு சென்று எனக்கு அடுத்து வரவுள்ள சில மாணவர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் நான் தமிழை கற்பது மட்டுமின்றி பல தமிழ் நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு என்னுடைய தமிழ் அறிவை இன்னும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இருக்கின்றேன். இந்த பரீட்சை செய்ததோடு என்னுடைய தமிழ் ஆர்வமும் விருப்பமும் நின்று விடாது. எதிர்காலத்தில் நான் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்தோ அல்லது என்னுடைய ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருந்து நான் என்னுடைய தமிழ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்.
மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நாங்கள் உங்களோட பொதுமை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட வேண்டியிருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக தமிழோடு வாழப் போகிறீர்கள், தமிழை கற்றுக் கொடுக்கப் போகிறீர்கள் சொல்கின்ற பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய தலைமுறை வெற்றி கண்டிருக்கிறது. உங்களுக்கு கல்வி கற்பித்த அந்த தலைமுறை வெற்றி கண்டிருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த மாணவர்களை, மிகச்சிறந்த ஆசிரியர்களை தாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் என்ற அந்த மன நிறைவை கொண்டு அவர்களுக்கு இருக்க போகின்றது. ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீர்கள், தமிழை நான் வெறுமனே பரீட்சைக்காக கற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய வாழ்வியலுக்காக நாங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே போல நாடகத்திலும் கலந்து கொண்டதாக சொல்லியிருந்தீர்கள். இங்கிலீஷ் ஒரு நாடக நீங்கள் நடித்த நாடகத்திலிருந்து சில வசனங்களை நாங்கள் உங்களுக்கு அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். நான் சில வருடங்களுக்கு முன்பு நான் ராஜராஜ சோழனாக நடித்திருந்தேன். என்னுடைய காட்சியில் நான் சில வருடங்களுக்கு முன்பு நடித்திருந்ததனால் எனக்கு சரியாக அதனுடைய பகுதிகளை என்னால் ஞாபகம் கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த ராஜராஜ சோழனுடைய வீரியத்தையும், அவர் எவ்வாறு தன்னுடைய நாட்டை காத்து வருகின்றார், எவ்வாறு ஒரு தமிழ் மன்னனாக ஒரு நாட்டை ஆழ்ந்து தன்னுடைய குடும்பத்தையோ அல்லது தன்னை அன்றி இருக்கக்கூடிய மக்களையோ எவ்வாறு அவர் கண்காணித்து வந்திருக்கின்றார் என்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்தேன். இன்றைய காலகட்டத்தில் கூட நாங்கள் எங்களுடைய தமிழ் புத்தாங்களை எடுத்து வாசித்தாலோ வரலாற்றை எடுத்து வாசித்தாலோ எங்களுடைய தமிழ் மன்னர்கள் எவ்வாறு ஒரு பெரிய உயரத்தில் இருந்தார்கள் என்பதை எங்களால் அறிய முடிகின்றது. அவ்வாறு இருக்கும் போது ஏன் எங்களுடைய தமிழர்கள் இன்று எங்களுடைய தற்போதைய உலகில் ஏன் அவர்கள் இன்னும் தலையோங்கி பெரிய இடத்தில் இல்லை என்பதை கண்டு நான் மிகவும் கவலைப்பட்டிருக்கின்றேன். இவ்வாறு நாங்கள் எங்களுடைய தமிழ் பாடசாலைகளில் இந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபடும் போது எங்களுக்கு புதிய புதியான புது சிந்தனைகள் ஏற்படுவது ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயம். நானும் பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இதை சம்பந்தமான பல நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டு வந்திருக்கின்றேன். இந்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் ஒரு எங்களுடைய பாடசாலை பயணத்தில் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விடயம் என்று நான் கூறுவேன். எப்படியான நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற தமிழ் மக்களுடைய வரவேற்பு உற்சாகம் எப்படியாக இருக்கிறது? மிகவும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு பயிற்சி நெறிகள் தேவைப்படும் போது பாடசாலைக்கு அழைத்து சென்று மகிழ்ச்சிகரமாக எங்களுக்கு கற்பித்து பாடசாலையில் ஆசிரியர்கள் மட்டுமின்றி எங்களுடைய பெற்றோர்களும் இணைந்து உதவுகின்றார்கள். சிறிய மாணவர்கள் பல நாட்டிய நாடகங்கள் பாடல்கள் பாடுவதில் இருந்து மேடை பேச்சுகள் நடத்துவதில் இருந்து எல்லா விடயங்களிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இறுதி நிகழ்ச்சி மட்டும் நாங்கள் 12 கற்கும் போது எங்களுடைய நிகழ்ச்சி இரவு 10 மணி அளவில் தான் நடைபெறும். ஆனால் சிறு வயது பெற்றோர்கள் சென்று விடாமல் எங்களுக்காக காத்திருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து பாராட்டும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். எங்களுடைய பெற்றோர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை கற்பிக்க வேண்டும் என்பதை தாண்டி மற்ற மாணவர்களை ஊக்குவித்து அவர்கள் எதிர்காலத்தில் தமிழில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இயங்கிக் கொண்டு வருகின்றார்கள். இது எங்களுடைய ஆஸ்திரேலியா மட்டுமின்றி பல்வேறு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது, ஒரு மிகவும் மகிழ்ச்சியான விடயமாகவும் இருக்கின்றது என்று நான் கூறுவேன். நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியான விடயத்தை ஒரு மாணவனாக, ஒரு இந்த இளம் தலைமுறையில் இருப்பவராக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை கேட்டிருந்தோம். உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற தமிழ் பெற்றோர்கள், புலமைந்த நாடுகளில் இருக்கிற அனைத்து தமிழ் பெற்றோர்களுக்கும் நாங்கள் இதை நாங்கள் பாராட்டுகளை சொல்லிக் கொடுக்கின்றோம். அவருடைய பிள்ளைகள் மட்டுமில்லாமல் அனைத்து பிள்ளைகளும் தமிழிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழிலே பேசிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட பிரயத்தனங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் இதை நாங்கள் நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். லோஷனு, நீங்களும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மிகச்சிறந்த பேச்சு போட்டிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவை பற்றியதாக சொல்லி நிச்சயமாக நான் இலங்கை இருக்கின்ற பொழுது ஒரு விவாத பட்டிமன்றங்கள் செய்திருக்கின்றேன், விவாதங்கள் செய்திருக்கின்றேன், ஒரு விவாதியாக தயாரிந்திருந்தேன். அந்த வகையில இங்கு வந்திருந்த பொழுதும் எனக்கு அதற்கான அதற்கான முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தது. உதாரணமாக இங்கு நடக்கின்ற சிலப்பதிகார விழாவாக இருக்கட்டும், அது கம்பன் கால விழாவாக இருக்கட்டும், அங்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தன. அது மட்டுமின்றி நாங்களும் பட்டிமன்றங்கள் செய்திருந்தோம், கருத்தரங்கங்கள் செய்திருந்தோம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சிகளானது எங்களுடைய உரையாட பயிற்சியின் பொழுது எங்களுக்கு மிக உதவியாக இருந்தது. அதாவது பல மக்கள் இருக்கின்ற ஒரு மேடையிலே நாங்கள் ஏறி நின்று பேசுகின்ற பொழுதிலே எங்களுக்கு இருக்கின்ற அந்த கூச்ச சுபாவம் அல்லது மேடை கூச்சம் என்று சொல்ல அந்த சுபாவமானது எங்களுக்கு எங்களிடமிருந்து முற்றாக அது இல்லாமல் போனது எங்களால் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது பல இருக்கின்ற ஒரு மேடையிலே நாங்கள் பேசுகின்றோமானால் அது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பேசுவதற்கான அந்த ஒரு உறுதி ஒன்று எங்களுக்குள்ள ஏற்படுவதற்கு எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கதாகவே எங்கள் தொழில்கிற மாணவர்களும் இங்கு நடைபெறுகின்ற போட்டிகளில் போது கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவே நாங்கள் இங்கு முன்வைக்கின்றோம்.
நிச்சயமாக தமிழ் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற பல்வேறுபட்ட வாய்ப்புகளிலே இந்த போட்டிகள் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு செல்வது என்பதான விஷயம் இருக்கு. அதை தாண்டியதாக பல்வேறுபட்ட தமிழ் அறிஞர்கள் தமிழிலே இயங்கக்கூடிய பலரையெல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகள் தமிழ் உங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்க. தமிழ் அந்த வாய்ப்புகள் மூலமாக நான் இன்று பல போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்று இந்தியா மட்டங்களில் நடைபெறுகின்ற உலக அளவிலான விவாதிகள் அது மட்டுமின்றி பேச்சாளர்கள் என்பன பல போட்டிகளை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இது மட்டுமின்றி நான் இன்று இந்தியாவிலே ஒரு நடைபெறுகின்ற இளந்தமிழர்கள் என்று கூறப்படுகின்ற ஒரு குழுவிலும் ஒரு அங்கத்துவராக இருக்கின்ற, அதாவது பல நாடுகள் இருக்கின்ற குழந்தைகள் சேர்த்து நடைபெறுகின்ற ஒரு அந்த குழுவிலே நான் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன். அங்கு வந்து இப்பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒவ்வொரு ஒரு தலைப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பேசுகின்றோம். இது வந்து அந்த ஒருங்கிணைந்த கலச ஆராய்ச்சியாளர் ஒரு சபையாளர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு குழுவாக காணப்படுகிறது. இது போன்ற பல பல கொடைகளை எனக்கு தமிழ் வழங்கி இருக்கின்றது. சஜிதா, 13 ஆண்டுகளாக தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சிந்தனை மொழியாக தமிழ் மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பேசுகின்ற பொழுது ஆங்கிலம் கலக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அவதானிக்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனை மொழியாக தமிழ் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆங்கிலம் கலக்காமல் தனித்தமிழிலே பேசுவதற்கு நீங்கள் எப்பொழுது உங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டீர்கள்? நான் சிறு வயதுல இருந்தே தமிழ் வீட்டிலேயே கதைப்பதோ அல்லது பாடசாலையில் ஆசிரியர்களுடன் கதைப்பதில் இருந்து நண்பர்களுடன் கதைக்கும் போது தமிழில் தான் அதிகமாக பேசுவேன். அதாவது ஆங்கில பாடசாலையில் மட்டும்தான் நான் என்னுடைய நண்பர்களுடன் ஆங்கிலத்தில் பேசுவேன் அல்லது ஆசிரியர்களுடன் அங்கிருந்து பேசுவேன். மற்றும் இங்கே நான் நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது தமிழ் பேசுவது. எங்கள் பாடசாலை கூட ஒவ்வொரு வருடமும் பேச்சு போட்டிகளில் இருந்து அவர்கள் நடத்துவார்கள். அதிலிருந்து தமிழ் பேச்சுகளை பேசும் பொழுது என்னுடைய தமிழ் வளமும் என்னுடைய தமிழ் வளமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் இந்த கடந்த 2 வருடங்களும் நான் அதிகமாக தமிழ் பேசுவேன் என்று நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். என்றால் இந்த பரீட்சை வரும் பொழுது தமிழ் சூழலில் நாங்கள் வாழ வேண்டும், ஒரு முழுமையான தமிழ் சூழலில் வாழ வேண்டும். அப்போது ஆங்கில வார்த்தைகள் அதில் வருவது நன்றாக இல்லை. அதனால் தமிழ் வீட்டிலிருந்து பேசுவதோ அல்லது பாட்டு கேட்பதோ படங்கள் பார்ப்பதில் இருந்து எல்லாம் தமிழில் தான் நான் அதை செய்வேன் என்று சொல்கிறேன். எப்படி தமிழ் கற்றுக்கொள்ள விரும்புகின்ற மாணவர்கள் தங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்கு புலம்பெய்த தேசத்தில் இருக்கின்ற ஒரு சகோதரி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்பது நாங்கள் புலம்பெய்த தேசத்தில் இருக்கின்ற ஏனைய தமிழ் சார்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். எனவே வீட்டிலே நீங்கள் தமிழிலே பேசிக் கொள்ளுங்கள். பெற்றோர்களே அதையும் நீங்கள் ஊக்குவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. வீட்டிலே பேசுகின்ற பொழுது உறவுகளோடு பேசுகின்ற பொழுது தமிழிலே உங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றவர்கள் எல்லாம் பேசிக் கொள்ளுங்கள். அதுதான் அவர்களுடைய தமிழை வளர்ப்பதற்குரிய ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவர்களுடைய தமிழை பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் வளர்த்து விடுவார்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. எனவே இந்த செய்தியை நாங்கள் பெற்றோர்களுக்குமான செய்தியாகவும் சொல்லிக் கொள்கின்றோம். இனி வருகிற காலத்திலே நீங்கள் தமிழோடு எப்படி வாழப் போகிறீர்கள் சஞ்சிதா? இனி நான் தமிழ் பாடசாலையில் சென்று மற்றவர்களுக்கு உதவுவதோ அல்லது பல்கலைக்கழகத்தில் கூட பல நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு தமிழை வளர்த்துவோம் என்று நான் யோசிக்கின்றேன். மற்றும் எனக்கு ஒரு குறை இந்த பாடத்திட்டத்தில் என்னென்றால் இன்னும் வரலாற்று போன்றவற்றை நாங்கள் அதிகமாக கற்கவில்லை அல்லது முறைகளை கற்கவில்லை. மற்றும் ஆங்கில பாடசாலையில் கூட தமிழ் வரலாற்று என்பது சுத்தமாக இல்லை. அது நாங்களாகவே சில 10ஆம் வகுப்பில் நானே ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டேன். ஆனால் அவர்கள் படிப்பதில்லை. அதை நான் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த பாடத்திட்டத்தில் என்று யோசிக்கின்றேன். ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையில் இன்னும் உங்களுடைய எதிர்காலம் அதற்குரிய வழிவகைகளை செய்து தரும். நீங்கள் அதற்குரிய பணியிலே நீங்கள் நிச்சயமாக ஈடுபடுவீர்கள் என்பதை உங்களுடைய உள்மனதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. விரைவிலே ஆஸ்திரேலியாவிலே ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களிலே தமிழை ஒரு ஆராய்ச்சி பாடமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று ஏனைய மொழியிலே நடக்கின்ற பாடங்களில், குறிப்பாக வரலாறு சார்ந்த பாடங்களிலே தமிழை ஒரு பாடமாக எடுப்பது அல்லது தமிழ் சார்ந்திருக்கிற விஷயங்களையும் ஆய்வுக்குட்படுத்துவது என்பது தொடர்பான ஒரு வழிவகையை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு காலப்பகுதி இனி வருகின்ற காலங்களில் ஆரம்பிக்கும் என்பதை நாங்கள் இந்த மாணவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற பொழுது சிஜர்தன்,
நீங்கள் சொல்லுங்கள். பல்வேறுபட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது, பல்வேறுபட்ட விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், தமிழ் மூலமாக நீங்கள் பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இனி நீங்கள் தமிழுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக இந்த விஷயங்கள் இருக்க போகிறது. நான் ஆஸ்திரேலியாவில் தமிழ் கற்றதற்கு பின்பு நான் இந்த என்னுடைய பரீட்சையில் நான் மகிழ்ச்சிகரமாக செய்து முடித்திருக்கின்றேன். ஆனால் எதிர்காலத்தில் நான் முன்பு கூறியது போன்று ஒரு தமிழ் மாணவனாக நான் மீண்டும் என்னுடைய ஹோம்ஸ் தமிழ் பாடசாலைக்கு சென்று என்னுடைய ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு அடுத்து வரவுள்ள என்னுடைய இளைய சமுதாயத்திற்கு நான் தமிழை கற்பித்து அவர்களை ஊக்குவிக்க நான் விரும்புகின்றேன். ஆனால் இது மட்டுமின்றி நான் ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு வருகின்றேன். அதாவது நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்த போது பெற்றோர்கள் அவர்கள் இங்கு ஆங்கிலத்தை கற்பது ஒரு கடினமான விடயமாக இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல பாடசாலைக்கு சேர்த்து அவர்களுடைய எதிர்காலம் நன்றி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வேலையிலேயே அதிக நேரத்தில் ஈடுபட்டு வருவதனால் அவர்கள் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆஸ்திரேலியா பல வாய்ப்புகளை அளித்தாலும் நான் ஒரு தமிழ் மாணவனாக முன்வந்து நான் தமிழின் ஊடாக ஆங்கிலத்தை கற்றிருந்ததனால் இதனை நான் பயன்படுத்தி சமூக எங்களுடைய இணையதளத்தின் ஊடாக நான் ஒரு பக்கத்தை உருவாக்கி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை ஆங்கிலத்தை கற்பிப்பதற்கு நான் ஒரு சுலபமான வழியை உருவாக்கலாம் என்று நான் சிந்தித்திருக்கின்றேன். இது என்னுடைய பல்கலைக்கால பகுதியில் எனக்கு அதிக நேரம் இருக்கும் போது சில நண்பர்களோடு சேர்ந்து ஈடுபட்டு செயற்படுத்தலாம் என்ற ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு சிந்தனையை வைத்திருக்கின்றேன். இந்த சிந்தனை வெற்றிகரமாக முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அது நிச்சயமாக நான் செய்வேன் என்று நான் கூறுவேன். வாழ்த்துக்கள் சுஜாதா, உங்களுடைய இந்த கனவு பலிக்க வேண்டும், அதுக்கான உழைப்புகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும். எம்பாலான அதை போன்று எங்களை பார்த்து நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் சார்ந்த தமிழிலே ஈடுபாடு இருக்கின்ற அனைத்து அறிஞர்களும் உங்களுடைய இந்த முயற்சிக்கு நிச்சயமாக கைகொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை மிச்சத்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். எனவே வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்கின்றோம். அதே போன்று லோஷன் தமிழிலே நீங்கள் தொடர்ச்சியாக எந்த விஷயங்களை செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போன்று அதனுடன் இணைந்ததாகவே ஆஸ்திரேலியாவிலே தமிழை கற்பதற்கும் தமிழ் தொடர்பான வளர்ச்சிகளுக்கும் அங்கு இருக்கின்ற கள நிலவரங்கள் எவ்வளவு உதவியாக இருக்கிறது, அதை பற்றியும் நிச்சயமாக தாயங்களில் ஒரு ஓமைத்தொடரை நாம் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது உடும்பு பிடிப்பு என்பது என்ற ஒரு அதாவது விடப்பிடி என்பது அர்த்தமாக ஒரு ஓமைத்தொடரை பயன்படுத்துவார்கள். அது போன்று வாழ்க்கையில் தமிழை கருதுகின்றது. அதாவது தமிழானது இனிமே என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் நினைத்தாலும் என்னால் அகற்ற முடியாது. அது என்னுடன் ஒரு ஊறிப்போன ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே நான் வந்து இப்பொழுது நான் அண்மையிலே ஒரு விவாதம் ஒன்றினை செய்திருந்தேன். அதாவது தமிழை ஒரு உலக மொழியாக மாற்றலாமா மாற்ற முடியாதா என்று. அதற்கு அந்த மாற்ற முடியாது என்பதற்காக சிலர் கூறிய கருத்தாக என்னென்றால் நம்முடைய தமிழ் வரலாறானது பெருவாரியாக மறைக்கப்பட்டு வருகின்றது. உதாரணமாக நம்முடைய இலங்கையை பார்த்த கூட இன்று மன்னர்கள் என்று கூறுகின்ற பொழுதிலே பலர் வந்து அங்கு சிக்கல மன்னர்களை பற்றி தான் பேசுவார்கள். ஆனால் பல்வேறுபட்ட தமிழ் ராஜ்யங்கள் அங்கு இருந்திருக்கின்றன. ஆனால் அதை பற்றி பேசுவது கிடையாது, அதனை பற்றி அறிவும் பலரிடம் இருப்பது கிடையாது. நாங்கள் இப்பொழுது ஒரு ஈழத் தொல்லியல் தேடல் என்ற ஒரு குழுவினை நடத்தி கொண்டு வருகின்றோம். அதாவது இலங்கையிலிருந்து மறைக்கப்பட்ட தமிழர் வரலாற்றை மீட்க வேண்டும் என்பதுதான் இந்த குழுவினுடைய ஒரு நோக்கம் காணப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நான் பிறந்த மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழர் வரலாறு பற்றிய ஒரு தேடலை நான் அதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கின்றேன். என்னுடைய இன்று வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நிலவரங்களை பார்க்கின்ற பொழுதிலே இன்று பல்கலைக்கழகத்துக்கு தமிழை ஒரு பாட அந்த பல்கலைக்கழகத்துக்கு நுழைவதற்காக தமிழையும் ஒரு பாடமாக பயன்படுத்தக்கூடியதற்கான வாய்ப்பு என்று ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்றது. இது வந்து தமிழை பின்புலமாக கொண்ட பலருக்கு இதனை நன்மை அளிக்கக்கூடிய ஒரு முறையாகவே இது காணப்படும் என்று நான் நம்புகின்றோம். அவர்களுடைய இந்த கள ஆய்வுகளுக்குரிய அத்தனை வசதிகளையும் அத்தனை வாய்ப்புகளையும் அத்தனை உதவிகளையும் இங்கிருக்கின்ற தமிழ் சார்ந்திருக்கின்ற அறிஞர்கள் தமிழிலுடைய தொல்லியல் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் அறிந்திருக்கின்ற அறிஞர்கள் உங்களுக்கு கைகோர்ப்பார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த ஆய்வுகள் செய்கின்ற பொழுது அல்லது நீங்கள் தமிழிலே கற்றல் நடவடிக்கைகளை செய்கின்ற பொழுது அங்கே பல்வேறுபட்ட நூல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கும், பல்வேறுபட்ட நூல்களை நீங்கள் வாசிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலும் சிட்னி மாநகரத்தை பொறுத்தவரையிலுமே இந்த நூல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் கூற முடியுமா, எனக்கு விளங்கவில்லை சரியாக. இந்த உங்களுடைய தமிழ் சார்ந்திருக்கின்ற புத்தகங்களை சிட்னியில் இருக்கின்ற நூலகங்களில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, சிட்னியில் இருக்கிற கடைகளில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக. ஆமா, இங்கு தமிழ் அறிவகத்துல இங்கு எங்களுக்கு மிக உதவியாக இருந்தது தமிழ் அறிவகமாக காணப்படுகிறது. அதாவது இங்கு பயன்பட்டு இருக்கின்ற ஒரு தமிழ் நூலகம். இது வந்து எங்களுடைய கொரோனா கால பகுதியில் கூட நாங்கள் சென்று படிப்பதற்கான வசதிகளை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில இங்கு இருக்கிற அந்த நூலகத்திலே பலவர்பட்ட பெருவாரியான நூல்களை நாங்கள்
இடவலாக பெற்றுக் கொள்ள முடிகிறது. அத்துடன் அங்கு சென்றிருந்து வாசிக்கக்கூடிய அந்த வசதிகளும் எங்களுக்கு காணப்படுகிறது. அந்த எங்களுடைய இந்த உரையாற்பயிற்சி ஆராய்ச்சி காலங்களின் போது எங்களுக்கு பல நூல்கள் தேவைப்பட்டன. அந்த நூல்களை நாங்கள் அந்த நூலகத்தில் இடவலாக பெற்று பயன்படுத்திக் கொண்டோம். தமிழ் சமூகத்துக்குரிய அத்தனை வாய்ப்புகளையும் இந்த இளைஞர்களும் உருவாக்கி தரப்போகிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்திருக்கிற விடயங்களை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்ற படியிலே இந்த இளைஞர்கள் இவர்களை போன்ற பல்வேறுபட்ட இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். எனவே எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். மூவருக்கும் நாங்கள் உங்களுடைய பரீட்சையில் அதிகமான புள்ளிகளை பெற்றமைக்கான வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போன்று தமிழை கற்று புலமைந்த தேசத்திலே தமிழ் சார்ந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த விருப்பத்திற்கு உங்களுக்கு உங்களை போன்றிருக்கின்ற மாணவர்கள் சிறுவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் இதனத்தில் நன்றியையும் சொல்லிக் கொடுக்கின்றோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். மூவருக்கும் நிறைவு கருத்துக்கான நேரமாக இருக்கிறது. சஞ்சிதா, உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது என்னுடைய பயணத்தில் உதவிய அனைவருக்கும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகின்றேன். அவர்கள் இல்லாமல் நான் இந்த நிலையில் இந்த இடத்தில் இருப்பேனோ என்று நான் தெரியவில்லை. மற்றும் ஐபிசிக்கும் நான் மிக நன்றி கூறுகின்றேன். இந்த வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு நன்றி கூறுகின்றேன். எங்களுடைய இன்றைய நாளானது எங்களுக்கு மிக இனிமையாக அமைந்தது. ஐபிசி செய்திகளோடு நாங்கள் இன்று எங்களுடைய நாளை இன்று இனிமையாக அளித்தோம். அதற்கு வாய்ப்பளித்த ஐபிசி செய்திகளுக்கு எங்களுடைய தமிழ் ஹோம்பூஸ் தமிழ் கல்வி நிலையம் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சியான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுல இங்க இருக்கின்ற மாணவர்களும் தொடர்ந்து இங்கு தமிழை கற்று எதிர்கால சந்ததியினருக்கு தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஒரு தமிழன வேண்டுகோளாகவும் வைத்துக் கொள்கின்றேன். நன்றி. எங்களை போன்ற மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கின்ற ஐபிசி தமிழ் அமைப்புக்கு எங்களுடைய மகிழ்ச்சியான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஆரம்ப காலத்தில் கூட தமிழை வாசிக்க முடியாது என்ற சூழ்நிலை இருந்த போது நான் ஐபிசி போன்ற இணையதளங்களில் சென்றுதான் நான் பல செய்திகளை வாசித்திருந்தேன். இதன் ஊடாக உங்களுடைய நிகழ்ச்சிகளும் உங்களுடைய செய்தித்தளங்களும் எவ்வாறு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதனை தாண்டி எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய தமிழ் பாடசாலை ஆசிரியர்களுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், என்னோடு என்றும் இருக்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் நான் நன்றியை கூறி நான் விடைபெறுகின்றேன். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு எங்கள் எல்லோருக்கு சார்பில் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி சுஜாதா. மிகப்பெரிய சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மணத்தை அழுத்தி நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு மணத்தை ஆழத்திலே நீங்கள் தனித்தமிழிலே எங்களோடு உரையாடி இருக்கிறீர்கள். உலகம் முழுவதுமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் ஆச்சரியத்தோடு விரிந்த விழிகளோடு பார்த்துக் கொள்வார்கள். எப்படி எங்களுடைய பிள்ளைகள் தமிழிலே பேசி இருக்கின்றார்கள், தனித்தமிழிலே ஒரு ஆங்கில சொல் கூட கலக்காமல், குறிப்பாக செயலிகள் சார்ந்திருக்கின்ற விடயங்களில் அதனுடைய பெயரை பயன்படுத்தீர்களே தவிர ஏடி எந்த ஒரு இடத்திலையும் ஆங்கில சொல்லி நீங்கள் பயன்படுத்தவில்லை. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கான பாராட்டுகளை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நல்லதொரு தமிழ் சமூகம் புலம்பெய்த தேசத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கிலே ஆஸ்திரேலிய மண்டலம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு நீங்கள், உங்களை போன்றிருக்கின்ற பல மாணவர்கள் ஒரு உதாரணமாக இருக்கின்றார்கள். மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கும் உங்களுக்கான தமிழை கற்பித்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் உதவியாக இருக்கின்ற உங்களுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் இதற்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொடுக்கின்றோம். அதே போன்று ஹோபோஷ் தமிழ் கல்வி நிலையத்துக்கும் இதற்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொடுக்கின்றோம். இப்படியாக புலபிரதேசங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமே நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு உந்து சக்தியாக மாறியிருக்கிறீர்கள், மிகப்பெரிய உதாரணமாக மாறியிருக்கிறீர்கள். 2020 நிறைவு பகுதியிலே உங்களை சந்தித்தது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இனி வருகின்ற காலங்கள் தமிழோடு நீங்கள் வாழப்போகிறீர்கள், தமிழ் சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபடப் போகிறீர்கள். ஒரு மிக முக்கியமான தலைமுறையை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இந்த தமிழ் கூறுகின்ற நல்லுலக இப்பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் அளிக்கிறது. தமிழ் தாய் நிச்சயமாக உங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு புன்னகைத்துக் கொண்டிருப்பாள் என்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு வைக்கப்படுகிற மிகப்பெரிய நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுடைய எதிர்கால கனவுகள் பலிக்க வேண்டும், அதற்குரிய அதுக்கு எங்களாலான அத்தனை பங்களிப்பையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.